தம்பி வரலீங்களா? என்ன மாணிக்கம்? இல்ல என்ன தலையாடுற? நீ அவனை பாத்தியா இல்லையா? அதையாவது சொல்லு. பார்த்த. என்ன சொன்னான்? அவனு பட்டணத்துல ஒரு பணக்கார விட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான். அதனால நம்ம கிராமத்துக்கு டாக்டரா வரமாட்டான். நான் அன்னைக்கே சொன்னேன், திருஷ்டி சட்டிய கவுத்து என் வாய அடைச்சிங்க. இப்ப என்னையா சொல்றீங்க? என்னையா? எல்லாரும் வாய மூடிட்டு சும்மா நிக்கிறீங்க. அன்னைக்கு நான் உண்மைய சொன்னப்போ உங்க முன்னாடிதான் இந்த ஆள் என்ன அடிச்சாரு. நம்ம சாப்பிடுறோமோ இல்லையோ, இவன் தம்பி பட்டினியா கிடக்க கூடாதுன்னு பெருசா நினைச்சு மாசா மாசம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொன்னா தாரவாத்து கொடுத்தமே, இப்ப திடீர்னு என் தம்பி வரமாட்டாருன்னு சொன்னாக்கா எப்படியா எந்த நியாயத்துல சேர்க்கறது? என்னையா சும்மா நிக்கிறீங்க சொல்லுங்க. வைத்தியம் சொல்றது நியாயம்தானையா? மாணிக்கம், இப்படி தலை குனிஞ்சு பேசாம இருந்தா எப்படி? நான் என்னத்தங்க சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன்? நீங்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பையன் தப்பு பண்ணிருக்கா? அதை செஞ்ச வேலைக்கு அந்த இடத்திலேயே கையாலே வெட்டி பொலி போட்டிருப்பனுங்க. ஆனா அவன் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்களே, இந்த ஊருக்கே சொந்தமாச்சே. அந்த மரம் காய்ச்சி கறி கொடுக்கும்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தனுங்க. ஐயோ, வாக்கே நல்ல நிறைவேற்ற முடியலைங்க. இனிமே உங்க கூட வாழ்றதுக்கு எனக்கு யோக்கியதே இல்லைங்க. என் பொண்டாட்டிய கூட்டிட்டு நான் பிறந்த இந்த மண்ணை விட்டே நான் எங்கேயாவது போயிடுறேன். பெரிய தியாகி பிறந்த மண்ணை விட்டு போறேன்றாரு, எங்க போறாரு? தம்பி பட்டணத்துல பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கிறான், பங்களா வச்சிருக்கிறான். அங்க ராஜா ராணி மாதிரி நம்ம போய் உட்கார்ந்து வட பாயாசத்தோட ஒரு புடி பிடிக்கலான்னு போறாரு. நீங்களும் கொடுத்ததெல்லாம் தண்டோன்னு சொல்லி ஒரு முழுக்கு போட்டுட்டு போங்கய்யா. இவெல்லாம் ஒரு மனுஷன். தம்பி தப்பு செஞ்சுட்டானே, இந்த சிங்க தலை குனிஞ்சு நிக்குது. அதுக்காக கண்ட தெரு பொறுக்கி நான் எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிடுறதா? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உறவிட்டு போனாதானே பொறுப்பு இல்லாம போயிடுறதா அர்த்தம்? சரி, எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, இவரு போய் தம்பியை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இந்த ஊருக்கு பணையும் அடிமை. நீங்க யாரு என்ன வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு, நீங்க கொடுக்கற கூழோ கஞ்சியோ குடிச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பொறுப்பு பொருளா இருக்க ஐயா, பொறுப்பு பொருளா இருக்க. என்னங்க, இப்பவே நீங்க பட்டணம் புறப்படுங்க, இங்க நடந்ததையெல்லாம் சொல்லி பவரை கூட்டிட்டு வாங்க. அப்புறம் இவங்களாச்சு அவனாச்சு, தம்பி இல்லாம நீங்க இந்த ஊருக்கு வரவே கூடாது. கண்ட போய் முஞ்சில காரி துப்புறாயா? அவர் செஞ்ச தப்புக்கு மாணிக்கேடா செய்வான்னு நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? சரிப்பா, நீ ஏன் முஞ்சில காரி துப்ப போறியா? துப்பையா துப்ப. மாணிக்கம்,